இன்னைக்கு என்ன சேலஞ்சுன்னு கேட்டீங்கன்னா பிரியாணி சேலஞ்ச், பக்கெட் பிரியாணி. 10 பேர் சாப்பிடக்கூடிய பிரியாணியை 2 பேரே சாப்பிடணும். இந்த பிரியாணியை வந்து பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி தர்பார் ஹோட்டலில் வாங்கினேன். நல்லா குறைச்சடி மாடு விட்டுவாங்கல்ல, அள்ளி விட்டுவாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய், ஒரு சூப்பரான ஆப்ல டிரேடிங் பண்ணி மணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன்டா. எப்படி? எனக்கும் சொல்லி கொடு. சொல்லி தட்டுமா? இதுதான் பாரத் ஆப்ஷன் அப்படிங்கற செம்மையான ஒரு டிரேடிங் ஆப். இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்ல அவேலபிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் இத டவுன்லோட் பண்ணிக்கோ. டவுன்லோட் பண்ணதுமே ஒரு டெமோ அக்கவுண்ட் வரும். அந்த டெமோ அக்கவுண்ட்ட யூஸ் பண்ணி நீ எப்படி ப்ளே பண்றது அப்படிங்கறது எல்லாத்தையுமே கத்துக்கலாம். கத்துக்கிட்டத அப்புறமா உன்னோட ரியல் அக்கவுண்ட்ல மினிமமா ஒரு 100 ரூபீஸ் டெபாசிட் பண்ணனும். இந்த ஆப்ல ப்ளே பண்றது ரொம்பவே ஈஸி தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராஃப் அப்லயும் டவுன்லயும் போயிட்டு வந்துட்டு இருக்கும். சோ நம்மளோட ரியல் அக்கவுண்ட்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் டெபாசிட் பண்ணிட்டு இந்த கிராஃப் அப்ல போகுமா இல்ல டவுன்லோட் போகுமா அப்படிங்கறத ப்ரெடிக்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்ல போகும் அப்படி சொல்லி பிரெடிக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா டைமர் ஆன் ஆயிடும். டைமர் முடிஞ்ச பிறகு நம்ம பிரெடிக்ட் பண்ணது கரெக்டா இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு செட்டன் அமௌண்ட் வந்துடும். இந்த வின்னிங் அமௌண்ட்டை பேடிஎம் பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமா ஈஸியா நம்ம வித்ட்ராவும் பண்ணிக்க முடியும். கைஸ், பாரத் ஆப்ஷன் டிரேடிங் ஆப்கான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கோம். லிங்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுங்க. கைஸ், நான் சொல்றேன்னு செய்ய வேண்டாம். முதல்ல இந்த பாரத் ஆப்ஷன் டிரேடிங் ஆப் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பாதுகாப்பான முறையில் டிரேடிங் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுங்க. ஹே கைஸ், இன்னைக்கு என்ன சேலஞ்சுன்னு கேட்டீங்கன்னா பிரியாணி சேலஞ்ச், பக்கெட் பிரியாணி. மட்டன் பிரியாணி தான் வாங்கியிருந்திருக்கேன். 2 பக்கெட், பெரிய பெரிய 2 பக்கெட் இருக்குது. ஆளுக்கு ஒரு பக்கெட்டை கொட்ட போகிறோம். யார் அதிகமாக சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னரு. எவ்வளோ பிரியாணி, அதாவது பிரியாணினா ஒரு ஈர்ப்பு இருக்கும் எல்லாருக்குமே. எனக்குமே ரொம்ப பிரியாணினா பிடிக்கும். ஸோ வந்து பிரியாணியை போட்டு வெளுத்து வாங்கணும். வெளுத்து வாங்குறது யார் அதிகமாக சாப்பிட்றாங்களோ அவங்க தான் வின்னரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைமிங் ஓடிட்டே இருக்கும். அந்த டைமிங்கில் எவ்வளோ டைமில் யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னரு. ஓகேவா? சாப்பிட்றோமா? எடு பக்கெட் பிரியாணி, மட்டன் பிரியாணி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர் சாப்பிட்ற மாதிரி, இந்த பக்கெட்டில் 5 பேர் சாப்பிட்ற மாதிரியான ஃபுட்டு இருக்குது. இதுலேயும் 5 பேர் சாப்பிட்ற மாதிரி, மொத்தம் 10 பேர் சாப்பிட்ற மாதிரியான ஃபுட்டு இதில் ரெண்டுலேயும் இருக்குது. இதை வந்து 2 பேருமே சாப்பிட்ணும். 10 பேர் சாப்பிட்றக்கூடிய பிரியாணியை 2 பேரே சாப்பிட்ணும். யார் ஃபஸ்ட்டு நிறையா சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், இப்போ பிரியாணி ஓப்பன் பண்ணி கொட்டிடுவோம். இப்போ ரொம்ப டைட்டாக கொடுத்தாங்களா? ரைட், இதோ பாருங்கள், 2 முட்டை இருக்குது. மேலே எல்லாம் பீசஸ் இருக்குது, மட்டன் பீசஸ் இருக்குது, உள்ளேயும் பீசஸ் இருக்குது. இப்போ கொட்டிடுவோம். ஃபஸ்ட்டு முட்டை எடுத்து வச்சுக்குவோம். இதில் வின் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பிரியாணி இருக்குல்ல, மிச்சம் மீதி எடுத்து நைட்டு வச்சுக்க. கைஸ், ஒரு டப்பாவே ஒரு கிட்டத்தட்ட 10 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. சரி, இப்போ 2வது டப்பா கொட்டிடுவோம். வெங்காயத்தை உள்ள ஊத்தி அடிக்கணும். கை கழுவியா? இல்லை, கையை கழுவ மாட்டேன். கைஸ், இந்த பிரியாணியை வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி தர்பார், நியூ டெல்லி தர்பார் ஹோட்டலில் வாங்கினேன். இது நம்ம அண்ணன் கடை தான், அஞ்சு ரூபாய்க்கு போதும். அந்த கடைக்கு நிறைய பேர் சொல்லிட்டு பண்ணிக்கிறேன். சரி, ஓகே, சேலஞ்சே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அள்ளி, 2 கையில் அள்ளி சாப்பிடணும். சரி, சாப்பிடலாம், ஆரம்பிச்சிடலாமா? டைம் ஸ்டார்ட் ஆகிடு. இப்போ நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சுனா டைம் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த டைமிங்கில், அதாவது சாப்பிட்டு முடிக்கிற ஃபஸ்ட்டு யார் அந்த டைம் எவ்வளோ மென்ஷன் பண்ணி அவங்க தான் வேணும். ஓகேவா? கைஸ், டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். என்ன சொல்ல? என்ன கேட்டேன் என்னவா பண்ணு?
பழகாட்டேன். தெரியுதா மட்டன் நல்லா இருக்குங்க. அக்கோ சிக்கன் பிரியாணி வாங்கிக்கலாம், சிக்கன் சூடு பாப்பாக்கு சேராது. நாங்கள் சாப்பிட்டேன். ஆனால் இதுவே இந்த இடத்துல சிக்கன் இருந்தால் என்ன இப்படின்றது ஒன்று கருதி இப்படி இப்படி போய் பேசுகிறேன். எனக்கு சிக்கன் பிடிக்கும். ஃபஸ்ட் டைம் சேலஞ்ச் பிரியாணி சேலஞ்ச் இப்போ தான் பண்ணுறோம். சாப்பிட்டேன்னு சொல்லுவேன், அப்போ சாப்பிட்டு ஜெயிச்சுருவான். காய் டைம் ஓடிட்டுருக்கு. ஆமாம் இல்லை டைம் ஓடிட்டு நீங்கள் தான் யார் ஜெயிக்கிறாங்க தவிர நீங்கள் சொல்லணும். இங்கே பாரு மட்டன் பிரியாணியில் சிக்கன் இருக்கு. அது மட்டன் பீஸ் தான் இருக்கு. சாப்பிடு சிக்கன் நம்ப மாட்டேன். கொஞ்சமாக சாப்பிட டைம் ஆகுது. அதோ அதோ ஆமாம். வயது லைட்டாக நம்ப நம்பர் இல்லை. இடையை தனித்தான் சொல்லுங்க. சொல்லுது பாருங்க. தண்ணியெலாம் குடிச்ச வயிறுன பிறகு சாப்பிட முடியாது சொல்லிவிட்டேன். காரில் சேலஞ்சு உண்டா இல்லை? இதுவே நீ காசு ஏதாவது பெட்டி கட்டினா நான் அடிச்சு சாப்பிட்ருப்பேன். நீ இதே பெட்டே எதுவுமே இல்லை. நீ பிரிச்சிருவேன். இப்போ பாரு நான் சாப்பிட்ருக்கேன்னா நீ சாப்பிட்ருக்கேன். நீ ஒரு வாரமாக தள்ளி வச்சுக்கிற அதெல்லாம் மாற்றிட்டு இருக்கு. நீ ஏமாத்துறேன் நம்ப மாட்டேன். சேலஞ்சிலேருந்து வெளியே போன என்ன பண்ணும்? உண்மை சொல்லணும்னா சாப்பிட முடியல உன்னால. பிரியாணி சேலஞ்சலாம் எப்படி எல்லாம் செய்யறீங்கன்னு தெரியல. சாப்பிட்றீங்க ஐயோ வேக வேகமாக சாப்பிட ஆரம்பிச்சேன். உள்ளமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். முடியுடி ஒரு பேச்சு கேட்குறேன். அப்போது இது முடிக்க சாப்பாடு கீழே கொட்டுவியா? கீழெலாம் கொட்ட போகிறதில்ல, அப்படியே எடுத்து பாத்திரத்தில் வைப்பேன். நைட்டு சாப்பிட்றேன். இப்படி பண்ண வச்சுருக்கேன். வேற வழி இல்லை, இதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது எடுத்து வச்சுட்டு மறுபடியும் ஊட்டியே கொடாது ரிட்டர்ன் கொடுத்தா என்னது இதுன்னு கேட்பேன். நீ அந்த மாதிரி இருக்குது. இந்த தமிழ்நாட்டு பொண்ணுங்க சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் வச்ச மீதி சாப்பாடாக சாப்பிடுங்க, ஆனால் நீ வச்சு மிச்ச சாப்பாட்டை யாருமே சாப்பிட மாட்டேன். நான் கூட சாப்பிடாது. மூன்று பத்து ஓடி போயிடும். அம்மா சரி நிப்பாட்டி இல்லாமல் போட்டிய. அதான் பாரு திங்க மாட்டேன்னு எப்படி உடச்சி வச்சுக்கிறப்பாரு. காய்ஸ் இதில் அஞ்சு பேருக்கு, இதில் அஞ்சு பேருக்கு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ரீதா ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பிட்ருக்கா, பொய் ஒரு பேர் அளவுக்கு தான் சாப்பிட்ருக்கா. நான் ஒரு மூணு பேர் அளவுக்கு சாப்பிட்டு ரெண்டு பேர் அளவுக்கு வச்சுருக்கேன். அப்போ நான் தான் வின்னர். என்ன சொல்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. கொஞ்சம் சாப்பிட்றீங்க சோத்தை புருஷன் சோத்தை சாப்பிடுவோம் சொல்லியிருக்காங்களா தெரியுமா? புருஷன் ஏச்சி வாங்க பக்கத்தில் வாங்க. கொஞ்சம் முன்னாடி வா. இந்த மாடு கூட்டுவாங்கல்ல அள்ளி விட்டுவாங்களா? வேணாமா? சரி காய்ஸ் என்னால் முடியல சேலஞ்ச் வீடியோ முடியல. யார் வின் பண்ணாங்க அப்படிங்கிறது நீங்களே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நான் போய் நல்லா தூங்க போகிறேன். அதேமாரி இதெல்லாம் வேஸ்ட் பண்ணுறேன்னு நினச்சிடாதீங்க. இதெல்லாம் அப்படியே கொண்டு போய் ஒரு பாத்திரத்தில் போட்டு நைட் ரீதா சாப்பிடுவான். முடிச்சிக்கலாமா? வீடியோ முடிச்சிக்கலாமா? நான் சாப்பிடாது, நான் சாப்பிடுவேன். அதனால தான் உன்ன சாப்பிட சொன்னேன். ஓகே காய்ஸ் முடியல, போய் தூங்க போகிறேன். பாய்.